அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். ஒரு நடுத்தர வயது ஆண் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு, எனக்கு மோஷன் போகும்பொழுது எனக்கு ரத்தம் வருது, தாங்க முடியாத வலி இருக்கு, தாங்க முடியாத எரிச்சல் இருக்கு, என்னால மோஷனே போக முடியல, மோஷன் போனதுக்கு அப்புறம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு எனக்கு அந்த எரிச்சல் வந்து நீடிக்குது, என்ன ரத்தம் கொட்டுற மாதிரி இருக்கு, கொட்டிக்கிட்டே இருக்கு, என்னால உட்காரவும் முடியல, நிற்கவும் முடியல, படுக்கவும் முடியல அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. உங்களுக்கு வந்து ரெண்டு விதமான பிரச்சனை வந்திருக்கலாம். ஒன்னு ஆசனவாய் வெடிப்புன்னு சொல்லக்கூடிய ஏனல் ஃபிஷர் இருக்கலாம், அல்லது இன்டர்னல் அல்லது எக்ஸ்டர்னல் பைல்ஸ் வந்து இருக்கலாம். முதல்ல நீங்க மலச்சிக்கல் வராம பாதுகாத்துக்கணும். மலச்சிக்கல் வராம எப்படி பாதுகாத்துக்கிறது? நிறைய காய்கறி, கீரை, பழங்கள் வந்து நிறைய சாப்பிடுங்க, தண்ணி வந்து நிறைய குடிங்க, அவுட் சைட் ஃபுட் வந்து அவாய்ட் பண்ணுங்க, காரம், புளிப்பு, மசாலா, எண்ணெய் பொருள் தவிர்த்துருங்க, எண்ணெயில வறுத்தது பொரிச்சது இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. முக்கியமா ரெட் கலர் பவுடர் போட்டு அந்த சில்லி சிக்கன், சிக்கன் 65 மசாலா கலந்த உணவுகள் வந்து தவிர்த்துருங்க. நிறைய காய்கறி, கீரை, பழங்கள் வந்து சாப்பிட்டாலே, மோஷன் ஃப்ரீயா போனாலே உங்களுக்கு வந்து அந்த ஆசனவாய் வெடிப்பு பிளஸ் அந்த உள் மூலம் வெளி மூலம் இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வந்து என்ன. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஆசனவாய் வெடிப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எரிச்சல் ரொம்ப அதிகமா இருக்கும், ரத்தம் வந்து மலத்துல கலந்து வரும். அந்த ஆசனவாய் வெடிப்பு இருந்தாலோ அல்லது உங்களுக்கு உள்மூலம் இருந்தாலோ நீங்க நோயினுடைய அறிகுறிகளுக்கு ஏற்ற சிம்டமேட்டிக் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஈஸியா வெளியே வந்துடலாம். சோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து டயட்ல வந்து மேனேஜ் பண்ண பாருங்க, அதுலயே வந்து ப்ரீதிங் பிளஸ் பெயின் அந்த எரிச்சல் எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். சப்போஸ் கண்ட்ரோல் ஆகல அப்படின்னா நீங்க தாமதிக்காம ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணி பைல்ஸ்க்கான ட்ரீட்மெண்ட்டோ, ஃபிஸ்ரோக்கான ட்ரீட்மெண்ட்டோ, ஃபிஷர்க்கான ட்ரீட்மெண்ட்டோ நீங்க எடுத்துக்கிறது நல்லது. லேட் பண்ணாதீங்க, வேற ஏதாவது பிரச்சனையா இருந்தா கூட இருக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் டயட் மெயின்டைன் பண்ணுங்க, அதுல குறையலன்னா இமீடியட்டா நீங்க டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணுங்க. சந்தோஷமான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.